மரண பயம் நீங்க நனவு நிலை உடல் உலகப் பொய்மை உணர் நனவு நிலை உடல் உலகம் பொய்மை உணர் எப்படி வேணா படிச்சுங்க. ஆனால் மரண பயம் நீங்கிறதுக்கு இந்த மூணும் நனவு நிலையா இருக்கிறதும் நனவு நிலையை இந்த உடம்போடு அட்டாச் ஆகிறவங்க அதாவது நம்மளுடைய புத்தி உணர்ச்சி காணவே முடியாத உணர்ச்சி ஸ்பரிசிக்கவே முடியாத உணர்ச்சி கேட்கவே முடியாத உணர்ச்சி முகரவே முடியாத உணர்ச்சி புரியுதுங்களா அப்புறம் சுவைக்கவே உணர முடியாத அந்த உணர்ச்சிகள் இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் மனத்துல இருக்கு. மனம்தான் இங்க வந்து தோற்றமா பிரபஞ்சமாவும் இருக்கு நம்மளாவும் இருக்கு. ஸோ இது பேர் வந்து நனவு நிலை, அது பேரு நம்மளுடைய உடல், அது பேரு உலகம். போருமா எல்லாமுமே ஹார்ட்வேர் மாதிரி வெளில இருக்கு. இது இது நீங்கணும்னா மனத்தை கடக்கணும். மனத்தை கடக்கிறது அஞ்சு அறிவு வரைக்கும் பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா அவைகளுக்கு இப்படி இருக்கும்னே தெரியாது. சூரியனுக்கு தான் இப்படி இருக்கும் தெரியாது. உயிரினங்கள்ல ஆரம்ப உயிரினமான ஒரு செல் ஒரு உயிரணு அமீபாலேருந்து அஞ்சறிவு வரைக்கும் உணர்ச்சிகளே அதிகளுடைய வாழ்க்கைகள், உடம்பாவும் உலகமாவும் அப்படி ஃபிக்ஸடா. உலகமும் உணர்ச்சி மயமா இருக்கு, ஒரு பசுவும் உணர்ச்சி மயமா இருக்கு, ஒரு செல் அமீபாவும் உணர்ச்சி மயமா இருக்கு. அதுக்கு என்ன ஆகாரமோ அதை சாப்பிட்டுக்குது, புணருது, அப்படியே செத்து போடுது. அப்படி அப்படியே அப்படி அப்படியே அந்த உணர்ச்சிகளே பிறப்பு இறப்பு நோயுறுதல் உணவு உண்டல் அப்புறம் போராடுதல் பயப்படுதல் அப்புறம் உணர்வு புணர்ச்சி கொள்ளுதல் தூங்குதல் இறத்தல் இது அப்படியே மெக்கானிக்கலா உணர்ச்சியே அப்படியே அப்படியே வெளிப்படுத்தி அவைகளாக இரு பசுவும் உணர்ச்சி அமீபாவும் உணர்ச்சி சூரியனும் உணர்ச்சி அது சாப்பிடுற தாவரமும் உணர்ச்சி போருங்களா. ஸோ சகலமும் உணர்ச்சி மயங்கள். ஸோ இங்க வந்து விடிவே கிடையாது. ஆனா மரண பயம் நீங்கிறதுக்கு மனித உடல்ல ஆறாவது அறிவு புத்தியும் மனமும் வருது. புத்தியில வந்து உணர்ச்சி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு வெறுப்பு வந்ததுன்னா வெறுப்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாகணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாகணுன்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த தானுன்ற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற எந்த தனி உணர்ச்சியும் இல்லாத அந்த ஆன்ம ஞானம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கணுங்க. நீங்களா ஈடுபடணுங்க. சரியா? சோ அதை நீங்க பண்ணணும். அதைதான் இப்ப நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இங்க வந்து மனிதனுக்கு மட்டும் என்ன ஆகுது, பசு மாதிரி இல்லாமல் அது உணர்ச்சியால கட்டி போடப்பட்டு தான் பசுவா இருக்கும்னு தெரியாது. இங்க வந்து நம்மளுக்கு பெயர் இருக்கு, நம்மளுடைய வடிவம் இது. நம்ம வந்து ஒரு பசுவை பார்த்துட்டு நானுன்னு சொல்லல, இல்லாட்டி ஒரு டேபிளை பார்த்துட்டு நானுன்னு சொல்ல, ஒரு சேரை பார்த்துட்டு நானுன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் சொல்ல. நம்ம கிளியரா நாம்ன்றது உள்ள இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு நினப்பு மறப்பு உணர்ச்சி மயமா இருக்கிறது, அகந்தையோட இருக்கிறது, நான் பாவமா இருந்துகிட்டே இருக்கிறது. புரியுதுங்களா? சோ அப்படி இருந்துகிட்டு இருக்கோம். அங்க ஏன் வந்து தனியா ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஏன்னா இங்க ஒரே ஒரு மனம் தான் இருக்கு, பெரிய மனம் ஒண்ணு இருக்கு. அது வந்து சர்வசாதாரணமா மனிதன் கிட்ட ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. அதனாலதான் மனிதன் வந்து மார்ஸுக்கு போறான், 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த பிக்பேங்கை கண்டுபிடிக்கிறான். அணுவுக்கும் அணு துகள்களுக்கும் கடந்து விசைகளுக்கும் கடந்து என்னெல்லாம் இருக்குன்னு குவாண்டம்ல வந்து கண்ணுக்கே தெரியாது, எல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான். அப்படி கூட அவன் கண்டுபிடிச்சிடுறான், அந்த சயின்ஸ் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா ஒத்து போகும். அதை விட சூப்பரா என்ன பண்றாங்க மெய்ஞானிகள், அட எல்லாமுமே மனத்துல இருக்கு, மனமே மூன்று குணங்களால் ஆகுது, அதுல முக்கியமா ராஜச தாமச குணத்தினால. ராஜச தாமச குணம்னா ராஜசனா எப்ப பாரு கலைஞ்சு கிடக்கிறது, நிறைய விஷயங்களா கிடக்கிறது ஒரே சமயத்துல. அப்புறம் அதுலயே தோஞ்சி சோம்பேறித்தனமா கிடக்கிறது, தள்ளு மாதிரி கிடக்கிறது, உணராம கிடக்கிறது, இதெல்லாம் தாமச குணம். தாமசமும் ராஜச குணமும் சத்துவ குணமா மாறுறதுக்கெல்லாம் வந்து அவங்க நிறைய வழிமுறைகள் எல்லாம் கையாண்டுட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் பிரதிபலிக்கிறதுன்றதையும் அவங்கதான் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. உள்ள பார்த்தவங்க, மனத்தையே பார்த்தவங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கிற நனவு நிலைக்கும் உடலுக்கும் உலகுக்கும் காரணமாக இருக்கிற மேனிபெஸ்டேஷனுக்கே தோன்றியுள்ள பிரம்மாண்ட பிரபஞ்சத்துக்கும் தனி மனிதருக்கும் காரணமா இருக்கிறதையே அவங்க மனத்தை கடந்து உள்ள போய் பார்த்துட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ ஞானமா சொல்லி கொடுத்துட்டுறோம். கிட்டத்தட்ட 2500 சசங்கங்கள் மேல இருக்கு. இதனுடைய தொடர்புடைய சசங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அது கண்டிப்பா பண்ணணும். கடைசி வரைக்கும் பாருங்க. பாத்தீங்கன்னா இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, மனத்துக்குள்ள பிரதிபலிக்குது. ரிஃப்ளெக்ட்னா என்ன? பிரதிபலிக்குது. சூரியன் என்கிட்ட பிரதிபலிக்குது. இன்னைக்கு வெயில் நிறைய தெரியுது, என் உடம்பு மூலமா எரியும் போது, உடம்பு ரொம்ப கொதிக்கும் போது தெரியுது, ஐயோ வெயில் ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு தெரியுது. எல்லா உணர்ச்சிகளும் தெரியுது, எல்லா உணர்ச்சிகளும் என் புத்தியிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது, என் மனத்திலேயே எண்ணங்களாகவும் மாறுது.
அதை வச்சுக்கிட்டு நான் ஆராயறேன். இப்படி எல்லாம் ஆராயும் பொழுது எல்லா துறைகளும் கோட்டை விட்டுடுச்சு. என்னத்தை கோட்டை விட்டுடுச்சு? ஆராயிர இவன் வந்து இவனுடைய மனம், இவனுடைய இந்த பிரதிபலிப்பு எங்கேந்து வருது, இவனுடைய நான்பாவம் எங்கேந்து வருது. அதுவும் ஒரு சயின்ஸ் தானே, அதுவும் சுப்ரீம் சயின்ஸா போய் முடிஞ்சுது இந்தியாவில வாழ்ந்த மகான்கள் கிட்டையும் ரிஷிகள் கிட்டையும் எல்லார்கிட்டையும். சோ அதை தான் நம்ம இங்க வந்து அப்படியே எடுத்து எடுத்து போடுறோம். 2500 சசங்கங்கள் இருக்கு, கோட்டையே விடாதீங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், சூப்பரா விளையாடலாம். அதுக்கோசம் தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா இவங்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது, ஒரு உணர்ச்சி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இவனுக்கு விரும்புதல் வருது, இல்லாட்டி வெறுத்தல் வருது, அழுத்தல் வருது, சலித்தல் வருது, எதிர்பார்த்தல் வருது, மகிழ்ச்சி உறுதல் வருது, திருப்தி உறுதல் வருது. எல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது. இந்த உடல் சம்பந்தப்பட்டு எழுந்துக்கிற எல்லா உணர்ச்சிக்கும் ஆரம்பம் இருக்கு, நடுவு இருக்கு, முடிவு இருக்கு. இது இருக்கிறதும் நான் பாவத்துக்கு தெரியும். அதனால எப்ப பாரு, பயத்திலேயே மூவ் ஆகுது. எப்படியாவது எனக்கு இது கிடைக்கணுமே, எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிக்கணுமே, எப்படியாவது எப்படியாவது நல்ல அந்த உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே, எப்படியாவது என் இமேஜை தூக்கி நிறுத்தணுமே. நானு என் இமேஜ், இந்த உறவை தூக்கி நிறுத்துறது, இந்த பணத்தை அடையிறது, இந்த திருப்தியை அடையிறது, இந்த சுகத்தை அடையிறது, இந்த நன்மதிப்பை அடையிறது, என்னங்க இதெல்லாம், இதெல்லாம் ஜட சேர்க்கைங்க. இது இருக்கிற நான் பாவம் அப்படியே பயத்துல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதாவது ஒரு ரொம்ப மென்மையான ஒரு பாட்டில, இல்லாட்டி அந்த மெர்க்குரி, அதை அப்படியே ஒரு பாத்திரத்துல எடுத்துன்னு போனோம், கையில பட்டுச்சுன்னா அது எரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதை தூக்கிட்டு போனா தழுமாம இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு நானு. இந்த மாதிரி ஒரு பயந்தாங்குள்ளி தான் நம்மளுடைய அகம்பாவம். சோ இத வந்து நேர ஆராய ஆரம்பிக்க, உள்ள திரும்பி உள்ள பார்க்க, உள்ள திரும்புறது, உள்ள நிக்கிறது, உள்ள கடக்க, நான் பாவத்தையே கடந்துருவோம். அப்படின்னா உயிர் பயத்தையே கடந்துருவோம்னு அர்த்தம். எல்லா எண்ணங்களும் உணர்ச்சிகள் அதெல்லாம் போயிடும்னு அர்த்தம் கிடையாது, அதை கடந்துருவோம். கம்ப்ளீட்டா உயிர் பயம் போயிடும். நம்ம அந்த பொருள் தான் ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற அசைவின்மையும் பெரிய மௌனமும் இந்த பிரபஞ்சத்தை அப்படி வச்சிருக்கு. திரை மேல போட்டிருக்க மாதிரி வச்சிருக்கு. ஆனா அந்த திரை மேல ஓடுற பிம்பங்கள், பிரதிபலிப்புகள், என் மனத்துல ஓடுற பிரதிபலிப்புகளான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நான் அல்ல. இதெல்லாம் தான் பண்றதுக்கு சும்மா இரு சொல்லற பண்றோம். இப்ப கீழே அங்க போர்டுல போட்டிருக்கிறத படிச்சிருவோம். உடல் உணர்ச்சிகளே பிறவிகளாக எடுக்கும் உயிரினங்கள், மனிதன் நீங்களாக மரண பயம் அவைகளை சதா வாட்டி கொண்டிருக்கும். ஒரு செல் அமீபால இருந்து புலி சிங்கம் வரைக்கும் பயம் இருக்குங்க. சிங்கம் கூட பயந்து பயந்து தான், ஏன் இப்படியும் அப்படியும் அப்படியே பார்த்துன்னு பார்த்து ஏன் போனோம். ஒரு மனுஷன் எங்கேருந்தோ ஒரு துப்பாக்கியில ஒரு சுட்டா கூட ஓடுறது சிங்கம், ஏன் பயம் வரணும்? சோ அதனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் பயத்தில் உருவாகி பயத்தில் சிங்கமாக இருந்து பயத்திலேயே வாழ்க்கையாகவும் வாழ்ந்து இறக்கின்றன. ஆனா மனிதன் கிட்ட இந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமா வரும்பொழுது மகர்ஷிகளா மாறிடுறாங்க. உள்ள திரும்பினங்கள் எல்லாம் பாக்கியம் அடைஞ்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ் வருது, நல்லா வருது. அதுதான் போட்டிருக்கோம். மனிதன் நீங்களாக எல்லா உயிரினங்களுக்கும் உடல் உணர்ச்சிகளே பிரதானமாக இருப்பதால் அந்த உடல் உணர்ச்சிகள் ஆரம்பம் நடு முடிவுடன் கூடியதாக இருப்பதாலும் அவைகளுக்கு நல்லா தெரியும், இன்டியூட்டிவா தெரியும், நானுன்றது இந்த இந்த உடம்பு இப்ப நடந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு சுட்டா தடான் தூக்கி போடுறது யாருக்கு? சிங்கத்து கூட. புரியுதுங்களா? சோ என்ன உணர்ச்சி? அப்புறம் உயிரினங்களில் மனித பிறவி ஒரு பொன்னான வாய்ப்பு. அங்கதாங்க அந்த உள்ள வந்து நிறைய அவகாசம் இருக்கு. சும்மா இருந்து போடுபோடும் பொண்ணு. சோ உயிரினங்களில் மனித பிறவி ஒரு பொன்னான வாய்ப்பு. உள்கடந்து தன்னை உணர, உயிர் வென்று, உயிர் வெல்லுதல்னா என்னங்க, பயப்படுறதான பாக்கிறோம். மனத்துல பயந்த எண்ணங்களுக்கு பயந்தாலும் சரி, உணர்ச்சிகளுக்கு தூக்கி வாரி போட்டாலும் சரி, உடம்பே நான் இல்லை, உடம்போட சேர்ந்தது பொய்யான நான்பாவத்தினால உருவாகின்ற இந்த உணர்ச்சி, அதுவே நான் இல்லைன்னு உள்ள ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் நீங்க நின்று அது உண்மையில ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லையேன்னு சும்மா இருந்து பார்க்கும்பொழுது அதை வெல்கின்றீர்கள். அதுதான் வென்றுன்னு போட்டிருக்கோம். வென்று, உயிர் வென்று, உணர்ச்சிமய பிறப்பு ஆப்போசிட் இறப்பு கடலை கடந்து விடுவான். பிறப்பு இறப்பு என்ன நடக்குது? உணர்ச்சி பிறக்குது, அதனால எல்லா பிரச்சனைகளும் பிறக்குது. முக்கியமா மனிதன் மாத்திரம் இதை பண்ண முடியும், வேற பசு வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவைகள் உணர்ச்சிகள் பயம் நீங்கவே பெறாது. பயமே பிறப்பு, பயமே இறப்பு. இங்க
பெரிய பொன்னான வாய்ப்பு. அவன் வாழும் பொழுதே மெய்ஞானம் சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தை பற்றிய, அச்சலத்தன்மையை பற்றிய, அமைதியை பற்றிய, எல்லையற்ற பேரிருப்பு, உதியாதது, நீங்காதது, வடிவம் பெறாதது, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு ஒன்றே மொத்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறது. அதுல எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு உணர்ற மனிதன் உள் நின்று, உள் திரும்பி, உள் நின்று, உள் கடந்து ஜெயித்து விடுகின்றான். அடுத்த இதுல சந்திப்போம்.